குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்துட்டு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். உங்களுடைய தேர்ட் இயரில் இந்த செமஸ்டர் நீங்கள் ஓப்பன் எலக்டிவாக சூஸ் பண்ணியிருக்க சப்ஜெக்ட் வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜிஐஎஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நமக்கு தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும். சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் இன்புட் அண்ட் கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான உள்ளது. அதில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த சிஸ்டம் கேன் ஏபிள் டு ஸ்டோர் த இன்ஃபர்மேஷன்ஸ். இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பர்டிகுலர் சிஸ்டம்க்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லுவோம். இப்போ இதில் இந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப ஜியாகிரபி எல்லாருக்குமே தெரியும், புவியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எர்த் சம்மந்தப்பட்டது, எர்த் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்தில் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், எர்த் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம், எல்லாருமே வந்து லொக்கேஷன்ஸ் பற்றி தெரியும் எல்லாருக்குமே. லொக்கேஷன்ஸ் தான் என்னென்னது எல்லாருக்கும் தெரியும். லொக்கேஷன்ஸ் எப்படி நம்ம வந்து பிளாட் பண்ணுறோம், டைரக்ஷன்ஸ். அப்போ டைரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ஷன்ஸ் பிளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன அப்படின்னா, டோட்டலாகவே ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் அப்படின்னு எடுப்போம். அப்போ சென்டர் பாயிண்ட் இருந்தால் தான் அந்த சென்டர் பாயிண்ட் டாப்பில் இருக்கிறது ஒரு டைரக்ஷன், லெஃப்டில் இருக்கிறது ஒரு டைரக்ஷன், ரைட்டில் இருக்கிறது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், பாட்டமில் இருக்கிறது ஒரு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் டேட்டாஸை ரிட்ரைவ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி அதை பற்றின டேட்டாஸை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, கேப்சரிங். ஃபஸ்ட்டு டேட்டாவை கேப்சர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் குவெரிங் சொல்லுவோம். நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்துட்டு குவெரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வேற வேறு ஆங்கிளில், வேற வேறு இன்செர்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு, நம்ம டெலிஷன்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை கம்பைன் பண்ணுவோம், அதில் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதில் அனாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டேட்டாபேஸில் 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் சிமிலர் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறது, டிசிமிலர் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறது, இந்த ப்ராசஸ் எல்லாமே. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுட்டு நம்ம என்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நார்மல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஸ்டூடெண்ட்டுடைய ரிஜிஸ்டர் நம்பர், மார்க்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஜியோ ஸ்பேஷியல் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே டேட்டா அப்படிங்கிறது நார்மல் டேட்டா கிடையாது, ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா. ஸோ ஸ்பேஷியல் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜியாகிரபிக் அப்படிங்கிறப்ப எர்த் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கை வானத்தில் இருக்கிற நம்ம பர்டிகுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பேஸ், ஜியாகிரபிக்கல் ரெண்டுமே சேர்ந்தது தான் ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா எடுக்கும்போது ஜியோ ஸ்பேஷியல் டேட்டாவில் ஃபியூச்சர்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவோம். அப்போ இது என்னன்னா, ஃபியூச்சர்ஸுங்கிறது என்னென்னா, மெயினாகவே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு சிங்கிள் பாயிண்ட், அதே இன்னொரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் சேர்ந்துச்சுன்னா நம்ம நடுவில் லைன் ட்ரா பண்ண முடியும். அப்போ அதுதான் வந்து அதில் ஃபியூச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது, இந்த ஜிஐஎஸோட மேஜர் அப்ளிகேஷன் ஏரியா எங்கே, ஜிஐஎஸ் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு எர்த் குவாக், சுனாமி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எந்த டைரக்ஷனில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் அக்கர் ஆகும்போது அந்த பர்டிகுலர் டிசாஸ்டர் அக்கர் ஆகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன ரீசன். இப்போ ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது டிசாஸ்டருங்கிறது. இப்போ ஒரு சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம், நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மலையில் வந்துட்டு ஐஸ் வந்துட்டு மெல்ட் ஆக அதோட வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே ஒரு சிங்கிள் டேல நடக்கிற விஷயங்கள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் அக்கறா இருக்குங்கிறது வேணும்னா நம்ம அதை கேப்சர் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பேப்பர். இன்னைக்கு வந்துட்டு இதில் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கே தெரியாமல் அந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் நம்ம மொபைலில் இருக்கிற ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. உங்களோட மொபைலில் இன்டர்நெட்டும் ஜிபிஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜியாகிரபிக்கல் அப்படின்னு சொல்லும் போதே, ஸோ இதில் இருக்கிற டேட்டா ஜியோ ஸ்பேஷியல் டேட்டான்னு தான் சொல்கிறோம். ஸோ ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, லொக்கேஷன் பேஸ் பண்ணி. ஸோ லொக்கேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் எந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்கிறோம். அப்போ அந்த எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த பர்டிகுலர் ஸ்பேஸ், எங்கேருந்து எங்கே போகிறோன்றதுலாம் தான் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்போ ஜியோஸ்பேஷியல் டேட்டா வந்து நம்ம லொக்கேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். லொக்கேஷன் அப்படிங்கிறதுனா நான் எந்த இடத்துல இருக்கிறேன், வேர் ஐம், வேர் இட் இஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம வந்துட்டு இருக்கிறது. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ரோட்டில் நிற்கிறோம், அந்த பர்டிகுலர் ரோடு நேம் இருக்கும், நேஷனல் ஹைவே. அந்த நேஷனல் ஹைவேயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எண்டிங் பாயிண்ட் என்ன, அதுதான் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள், சில ஹைவேல 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகலாம், சில ஹைவேல 120 கிலோமீட்டர், அது ஸ்பீட் லிமிட். டைரக்ஷன்ஸ், டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் ஜியோஸ்பேஷியல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஜியோஸ்பேஷியல் டேட்டா பொறுத்தளவில் நம்ம வந்து நார்மல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கையும் அதில் டேட்டாவாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லென்த், நேம், ஸ்பீட் லிமிட் எல்லாமே வந்து டைரக்ஷன் எல்லாமே நார்மல் டேட்டாஸ். பட் இந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது
ஸ்பெசிஃபிக்கா அததான் ஜியோஸ்பேஷியல்னு சொல்றோம். நார்மல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சேரும்போது ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்றோம். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நார்மலா ஜென்ரலா வந்து நம்ம வந்து கிராம் டிரா பண்ணும்போது ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருந்தால் தான் பிளாட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பிளான் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நம்மள்ட்ட ரெண்டு பாயிண்ட், என் பாயிண்ட் ஒன் என் பாயிண்ட் டூ ரெண்டு இருக்கு. ஸோ அந்த என் பாயிண்ட் ஒன் என் பாயிண்ட் டூ எங்க இருக்குங்கிறத நம்ம பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதோட அந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து நமக்கு பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ என் பாயிண்ட் ஒன் என் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது இந்த பர்டிகுலர் ஒரு ஹைவே. இந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே எயிட்டுன்னு நேம் இருக்கு. இதோட ஸ்பீட் லிமிட் இதில் வந்து அதிகபட்சம் 35 miles per hour தான் போக முடியும். இது டைரக்ஷன் டூ வே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம வி கேன் ஏபிள் டு டிராவல் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டோட்டல் அந்த ஹைவேவோட லென்த் வந்து 755 meters. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஜியோஸ்பேஷியல் டேட்டாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது இதை தான் நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து குவார்டினேட் சிஸ்டம், ப்ரொஜெக்டட் குவார்டினேட் சிஸ்டம் எல்லாமே பார்ப்போம். ஏன் அப்படின்னா குவார்டினேட்ஸ் எக்ஸ் குவார்டினேட்ஸ் ஒய் குவார்டினேட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் மேப் ட்ரா பண்ண முடியும். அப்போ குவார்டினேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு, எந்த இடத்துலேருந்து இப்போ வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷனல் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா நார்மலாக வந்துட்டு புக்ஸில் படிக்கிற மாதிரி இல்லாமல் ஒர்க்கிங்காக ஒர்க் அதில் ரியல் டைமாக வந்து ராபர்ட் டாமில்சன் அப்படிங்கிறவர் 1960 டேட்டாஸ் ஜியோகிராஃபிக்கல் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அனலைஸ் பண்ணார் இன் கனடாவில் பண்ணார். அதுக்கு நேம் வந்து டாமில்சன் 1984 வச்சுருந்தார். அதுக்கடுத்து 1964 ஹவர்ட் ஃபிஷர் அப்படிங்கிறவர் வந்து ஹவர்ட் லேபரேட்டரியில் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸில், அதாவது அவர் பண்ணது வந்து நார்மல் சிஜிஐ மோட், இது கிராஃபிக்கல் மோட், கம்ப்யூட்டர் கிராஃபிக்கல் மோடில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எழுதி ஒன்று பர்டிகுலர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா ஜிஎஸ்ல ஒர்க் பண்ணார் 1970s. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற நார்மல் கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், பென் பிளாட்டர்ஸ் என்னென்ன நம்ம வி கேன் ஏபிள் டு ட்ரா த கிராஃப் இன் சிஸ்டம் சார். நம்ம வந்து கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டோம்னா கிராஃப் தானாகவே ட்ரா ஆகும். அதே மாதிரி இல்லாமல் ரியல் டைமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்காது. ஒரு ரோடே போகிறோம்னா நிறைய பெண்ட் இருக்கும், ஒரு இடத்துல சின்ன பெண்ட் இருக்கும், ஒரு இடத்துல பெரிய பெண்ட் இருக்கும், நம்ம மேப்பில் காமிக்கணும். அப்போ வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சிஸ்டமில் வந்து அதை ட்ரா பண்ண முடியாது, எக்ஸாக்டாக இருக்காது. அதுக்கு பென் பிளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அந்த பிரிண்ட் நம்ம வந்து நம்ம நார்மல் பிரிண்டரில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி பிளாட் ஆகுமோ அதே மாதிரி அதுக்கு வந்து கிராஃபிக்கல் பிளாட்டர் மட்டும் பண்ணாங்க. ஸோ இதுதான் எவல்யூஷன். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகும். அதுக்கடுத்து 1980 அப்புறம் நிறைய பேக்கேஜஸ் வர ஆரம்பிச்சிச்சு, கமர்ஷியலாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதோட நீடும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோஸ்பேஷியல் டேட்டா வந்து எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டலைட்டில் நம்ம வந்து இப்போ சென்ட் பண்ணுறோம். சேட்டலைட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பூமியை படம் எடுத்து அனுப்புது, பிக்சராக எடுத்து அனுப்புது. அப்போ அந்த ஜியோஸ்பேஷியல் இமேஜஸ் நம்ம கேப்சர் பண்ணுற, சேட்டலைட் கேப்சர் பண்ணுற ஜியோஸ்பேஷியல் இமேஜஸ் எடுத்துட்டு அந்த ஜியோஸ்பேஷியல் இமேஜ் பேஸ் பண்ணி நம்மளுடைய அந்த பர்டிகுலர் லைன்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குங்கிறத வச்சு அதில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுக்கடுத்தது வெப் சர்வீஸ், மொபைல் டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து ஜிஏஎஸ் வந்துருச்சு ஃபுல்லாகவே. ஏன் அப்படின்னா வெப் சர்வீசஸ் தெரியும். வெப் சர்வீசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு கரன்சி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம், நம்ம நெட்டில் போகிறோம், போனது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இந்தியன் ருப்பி வந்து நம்ம வந்து டாலரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா நெட்டில் போட்டு பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் அதை எடுத்துக்குது. ஸோ மொபைல் டெக்னாலஜி அதே மாதிரி, மொபைல் டெக்னாலஜியில் இன்றைக்கி ஜிபிஎஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும். சோஷியல் மீடியா நம்மளுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நம்மளுடைய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்மளுடைய லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ண முடியுது. க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். வி கேன் ஏபிள் டு ஸ்டோர் த பர்டிகுலர் ஜியோஸ்பேஷியல் டேட்டா இன் சென்ட்ரலைஸ்டு க்ளவுட். ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், நம்ம பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை எங்கேன்னு நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் பொறுத்தளவில் இந்த பர்டிகுலர் ரொம்ப பேசிக் காமன் பிரின்சிபிள் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா கோஆர்டினேட் சிஸ்டம் தெரிஞ்சாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம் எதுவுமே இல்லை, சிம்பிள் திங். நம்ம பர்டிகுலர் டேட்டா இருக்குது, என்ன மாதிரியான டேட்டா, ஜியோஸ்பேஷியல் டேட்டா. அந்த ஜியோஸ்பேஷியல் டேட்டாவை ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு பேர் தான் கோஆர்டினேட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணி எழுதுகிறோம், எழுதும்போது அந்த பர்டிகுலர் மார்ஜின் ஒரு விஷயம் இருக்கும், லைன் ஸ்பேசிங்னு ஒரு விஷயம் இருக்கும், பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டுடைய சைஸ்ன்னு இருக்கும், இதெல்லாமே தெரியும். இது என்ன அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி பர்டிகுலர் கண்டென்ட் அந்த மார்ஜின்குள்ளே அந்த அலைனில் கொடுத்தோம்னா இட் கேன் பி ஈஸிலி ஐடென்டிஃபைபிள், ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். அதே மாதிரி ஸ்பேஷியல் டேட்டாங்கிறது ஒரு மாதிரி என்னவாக இருக்கும்னா ஸ்கேட்டர்டாக நிறைய என்னவாக இருக்கும், சின்ன சின்ன பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அலைன் பண்ணி எடுக்கும்போது வி கேன் ஏபிள் டு ஈஸிலி
மார்க் பர்டிகுலர் டேட்டா. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இடாவா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இன்னொன்று வந்துட்டு கேரளா. இப்போ தமிழ்நாடு அண்ட் கேரளா பேஸ்டு ரெண்டு மேப் எடுக்கும். இந்த தமிழ்நாடு அண்ட் கேரளா ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேப்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எக்ஸாக்டா இருக்காது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கோஆர்டினேட்ஸ், அவங்க யூஸ் பண்ணிருக்கிற பிரின்சிபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா we cannot able to use it as an universally acceptable இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஸ்பெசிஃபைடா ஒரு ரெஃபரன்ஸ் சிஸ்டம், காமன் ஸ்பேஷியல் ரெஃபரன்ஸ் சிஸ்டம்னு ஒரு காமனா எல்லா இடத்துலயுமே இப்படிதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு, காமன் ஸ்பேஷியல் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பேஷியல் ரெஃபரன்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரெஃபரன்ஸ், இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், இவ்வளவு லேட்டிடியூட் இவ்வளவு லாங்கிடியூட் எடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது ஈஸிலி வி கேன் நம்ம என்ன பண்ணலாம், எங்கிருந்து வேணாலும் அதை வந்து எல்லா பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற மேப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்துட்டு கலிஃபோர்னியாவில் இருக்கிற மேப் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மேப்போட ஃபீச்சர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளேன் சர்ஃபேஸில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் இல்லாமல் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். ஸோ மேப் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து நமக்கு வந்து கொடுக்குது. மேப்பை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுனால இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். இப்போ இந்த பர்டிகுலர் மேப் தான் நான் சொன்னது, டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ். இது வந்து ஒரு ஹைவேல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிற இடம். ஸோ த சேம் ஏரியா த சேம் லொக்கேஷன், பட் த மேப் என்னவா இருக்குன்னா வேற மாதிரி இருக்கு. பிகாஸ் த பர்டிகுலர் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டைரக்ஷன் வேற, இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற டைரக்ஷன் வேற, பட் த பர்டிகுலர் லைன்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே கரெக்ட். ஸோ இது அப்படியே இது வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு, இது ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதனாலதான் காமன் ரெஃபரன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணோம். ஸோ ஜியாகிரபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் சிஸ்டம்க்கு வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் அப்படிங்கிறது ஆங்குலர் மெஷர்னு சொல்லுவோம். ஏன் ஆங்குலர் மெஷர்னு சொல்கிறோம்னா ரெண்டு பாயிண்ட் இருந்தால் நம்மளால் எப்படி லைன் ட்ரா பண்ண முடியுமோ அதே மாதிரி ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லைனே வந்துட்டு ஒரு 90 degrees ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஹரிசாண்டலாக வரும், 180 degrees அட்லீஸ்ட் இன் பிட்வீன் 92 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 80, 60, 70 குறைச்சிட்டே வரும்போது அந்த லைன்ஸ் மாறுது. ஸோ அதுதான் லாங்கிடியூட் மெஷர் அண்ட் லேட்டிடியூட் மெஷர்னு சொல்லுவோம். ஸோ அது பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம வந்து இப்போ லேட்டிடியூட் லாங்கிடியூட்னு வரும்போது இன்னொரு விஷயம் என்ன வந்துடும்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கு, அந்த பிளேன் சர்ஃபேஸில் சென்டர் பாயிண்ட் தான் ஈக்குவட்டோரியல்னு சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவட்டோரியல் பிளான் இருக்கு, அந்த ஈக்குவட்டோரியல் பிளானில் அந்த சென்டர் பாயிண்ட்ல மேலே இருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எக்ஸ், ரைட் சைடு இருக்கிறது ஒய். சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க சார், சொல்லுங்க சார். ஓகே, இப்போ லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்து பார்க்க போகிற மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டரஸ்ட் இந்த ஜீரோ அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இதான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் பொசிஷன் ஜீரோ ஈக்குவட்டோரியல் பிளான் சொல்லுவாங்க. அப்போ இதில் மேலே 10, 20, 30, 40 எல்லாமே பக்கத்தில் போட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டிகிரி போட்டு என். ஸோ அப்போ ஈக்குவட்டோரியலுக்கு மேலே டாப்பில் இருக்கிறது எல்லாமே நார்த், பிலோவில் இருக்கிறது எல்லாமே சவுத், அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம பேஸ் பண்ணும்போது இது 90 degrees நார்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 90 degrees நார்த்துக்கு ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ஈஸ்ட், 90 degrees நார்த்துக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வெஸ்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரீஜியன் நம்ம இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் எடுக்கும்போது இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஃபுல்லாகவே கவர் ஆகும்போது ஈஸ்ட், இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஃபுல்லாகவே வெஸ்ட், இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஃபுல்லாகவே நார்த், இந்த பர்டிகுலர் ரீஜியன் ஃபுல்லாகவே சவுத். ஸோ இப்போ இதுதான் நம்ம சொல்கிறோம், அந்த பிளேஸ் அந்த பர்டிகுலர் ஏரியா இது எப்படி ஈக்குவட்டோரியல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த 90 degrees நார்த்லேருந்து இந்த 90 degrees நார்த் வரைக்கும் எண்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரைம் மெரிடியன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பார்ட் ஃபுல்லாகவே லேட்டிடியூட், இது ஃபுல்லாகவே லேட்டிடியூட், இது ஃபுல்லாகவே லாங்கிடியூட். ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும்.
ஸோ மெரிடியன்ஸ் ஆர் லைன்ஸ் ஈக்குவல் ஆஃப் லாங்கிடியூட். அதே மாதிரி பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஜீரோ டிகிரியில் கிராஸ் ஆகிறது. ஈக்குவட்டோரியல் லைன்லேருந்து மேலேருந்து 90 டிகிரி வந்து ஜாயின்ட் ஆகும்போது இந்த ஈக்குவட்டோரியல் லைனும் அந்த லைனும் ஜாயின்ட் ஆகிற இடம் தான் ஜீரோ டிகிரி. ஸோ ஜீரோ டிகிரியிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 180 டிகிரி லெஃப்ட் 180 டிகிரி பிலோலையும் 180 டிகிரி டாப்லேயும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும். ஸோ இப்போ ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் பேரலாக அந்த லைன்ஸ் வந்து ட்ராப். ஸோ இப்போ இது இல்லாமல் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம், மைல்ஸ்லாம் கொடுக்குறோம்ல. அதே மாதிரி இங்கே எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஆங்குலர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறோம்னா டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் டிஎம்எஸ். அதே வந்து டிடி அப்படின்னா டெசிமல் டிகிரிஸ். அதே மாதிரி ரேடியன்ஸில் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்டுங்கிறது 60 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து டிஎம்எஸ் அண்ட் டிடி நம்ம எப்படி இருந்தோம் எப்படி கிடைச்சாலும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டிகிரி மினிட் செகண்டில் கிடைச்சாலும் அந்த டிகிரியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டிகிரியாக இருந்தாலும் அந்த டிகிரி மினிட் செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 52 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 45.875 டிகிரி. ஸோ அதோட ஃபார்முலா கீழே போட்டிருப்போம், 45 பிளஸ் அந்த டோட்டல் நம்ம கிடைச்சிருக்கு 52 டிவைடட் பை 60. ஏன் அப்படின்னா மினிட்ஸ் அப்படிங்கிறது 60 டிவைடட் பை 60, அதே மாதிரி அதுக்கு அடுத்தது செகண்ட்ஸ் வரும்போது அதை டிவைடட் பை 3600. ஸோ அப்போ அதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு டிகிரி கிடைச்சிருது. ஸோ ரேடியன்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 57 அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டிகிரி எடுத்துருக்கிறோம் அப்படின்னா அந்த 1 டிகிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 0.01745 ரேடியனுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கிடச்சிருக்க டிகிரியை 0.01745 கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரேடியனாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ இது வந்துட்டு சவுத் போல் நார்த் போல் தெரியும், சென்ட்ரல் ரீஜியன் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜியன். இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பிளேசஸை பிரிச்சிட்டோம். அப்போ அந்த 4 ஸ்பேசஸ் கிடச்சிருச்சு, அந்த 4 ஸ்பேசஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சவுத் போல் நார்த் போல் எடுத்துட்டு ஈக்குவட்டோரியல் எடுக்கும்போது பாக்கி எல்லாத்தையுமே அதை பேஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது மேப் ப்ரொஜெக்ஷன். மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மேப் இருக்கு, அந்த பர்டிகுலர் மேப் எப்படி பிளாட் பண்ணுறது, மேப் வரையிறதுக்கான தேவையானதை பற்றி நம்ம எக்ஸ் குவார்டினேட்ஸ் ஒய் குவார்டினேட்ஸ் குவார்டினேட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த மேப்பே நம்ம என்ன வியூவில் பார்க்குறோம், மேப்பை வந்துட்டு டாப் வியூவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் மூலியமாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு மேப் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அந்த வியூ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது. ஏன்னா இப்போ வந்து அந்த பர்டிகுலர் லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ நம்மளோட நார்த் டிகிரியும் சாரி நார்த்தும் நம்மளுடைய சவுத்தும் தெரியும் போது பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் நிறைய தெரியும் வெஸ்ட்டில் நிறைய தெரியும் இப்போ. ஸோ அப்போ அந்த மேப் ப்ரொஜெக்ஷனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2D மேப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து 2D மேப் அப்படிங்கிறது வந்து விக்கன் ஏபிள் டு ரொட்டேட், விக்கன் ஏபிள் டு என்ன பண்ண முடியும்னா நார்மலாக ஒரு பிக்சரை பார்க்குறோம்னா அதோட ஒன் சைடு மட்டும் தான் பார்க்க முடியும், 2D ரெண்டு சைடுமே பார்க்க முடியும். ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு மேப் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ மேப் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து கேட்டோகிராஃபர் குரூப் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது, கன்ஃபர்மல், ஈக்குவல், ஈக்வி டிஸ்டன்ட், அசிமித்துவல். கன்ஃபர்மல் அப்படிங்கிறது வந்து நார்மல் ஆங்கிள்ஸும் ஷேப்ஸும் பேஸ் பண்ணுது, ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது கரெக்டான எக்ஸாக்ட் சைஸை பொறுத்து, ஈக்வி டிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நம்ம அந்த பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி அந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அந்த லைன் இருக்குல்ல அதை வச்சு, அசிமித்துவல் அப்படிங்கிறது அக்யூரேட் டைரக்ஷன் அந்த பர்டிகுலர் பிளேஸ்லன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வரும். இது 4 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் பேஸ் பண்ணி தான் மேப் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது இந்த பர்டிகுலர் மேப் ப்ரொஜெக்ஷன் தான், இது வந்து சிம்பிள் கேஸ், இது வந்து சீனியர் கேஸ். இப்போ இதில் வந்து கோனிக் ஸ்பேஸில் நம்ம பார்க்கும்போது சிம்பிள் கேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்கிளில் சில பிளேசஸ் நமக்கு கவர் ஆகலை. பட் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா அதே வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் வந்துட்டு நமக்கு இதை விட இன்னும் நிறைய ஸ்பேஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கலில் பார்க்கும்போது சிலிண்ட்ரிக்கல் ஸ்பேஸில் இது ஃபுல்லாக எல்லாமே கவர் ஆகிருக்கு, பட் இந்த கேஸில் வரும்போது கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. அதே மாதிரி அசிமுத்துவல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் அந்த பாயிண்டில் இருக்குது, அக்யூரேட்டாக பார்க்கும்போது இது கொஞ்சம் வெளியில் போயிருக்கு. ஸோ த சேம் ஸ்பேஸ், த சேம் பாயிண்ட், த சேம் ஷேப்ஸ், இந்த எல்லாமே வந்து வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேப் ப்ரொஜெக்ஷனை பொறுத்தளவில் இன்னும் நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் 5 or more பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் லைன். ஸோ ஸ்டாண்டர்ட் லைன் அப்படிங்கிறது நம்ம ப்ரொஜெக்ஷனுக்கு எந்த சர்ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அதோட ரெஃபரன்ஸ் எந்த இடமோ அந்த இடத்துல நார்மல் லைன் யூஸ் பண்ணுறது, அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பேரலாக இருக்கும். அப்புறம் பிரின்சிபல் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து குளோபலாக எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். அந்த பிரின்சிபல் ஸ்கேல் அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 3963 மைல்ஸ்னு எடுத்துக்கலாம். அதே வந்து கிலோமீட்டர்ல கன்வெர்ட் பண்ணும்போது 6378 கிலோமீட்டர்ஸ்னு இருக்கும். சோ அப்ப குளோபலி அக்செப்டட் மைல்ஸ்னா மைல்ஸ்ல யூஸ் பண்ணிக்கணும், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர்ல யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளோட பர்டிகுலர் பிளேன் ஸ்பேஸை பொறுத்து இருக்கு. நம்மளோட பிளேன் ஸ்பேஸ் பெருசா இருந்துச்சுன்னா ஸ்கேல் லெவல் ஜாஸ்தி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர், அப்போ வந்து இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50 வச்சிருப்போம். இதே வந்து சின்னதா இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 10, 15 எடுத்துக்கோம். ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறது தான் எல்லாமே உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஈஸ்டிங் அண்ட் ஃபால்ஸ் நார்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபால்ஸ் ஈஸ்டிங் அண்ட் ஃபால்ஸ் நார்த்திங் அப்படிங்கிறது ஸோ எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுதோ அந்த பர்டிகுலர் ரீஜியன்லேருந்து நார்த் ஈக்குவலண்ட் குவாட்ரண்ட்டுக்குள்ள பாசிட்டிவ் குவார்டினேட்ஸ், அதே மாதிரி கீழே உள்ளது நெகட்டிவ் குவார்டினேட்ஸ், அந்த பர்டிகுலர் பேராமீட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மெத்தட்ஸ் வந்துட்டு காமன்லி மேப் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, டிரான்வர்ஸ் மெக்கட்டர், லேம்பர்ட், அதுக்கடுத்து ஆல்பர்ட் ஈக்குவல் ஏரியா, கோனிக் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், வெப் மெக்கட்டர், இது எல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் கான்செப்டில் உள்ளது. பட் மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது நார்மல் ஒரு மேப்பே நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறோம். ஸோ வித் திஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்குறோம் அப்படின்னா நம்மளோட சிலபஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஜிஐஎஸ், ஸ்பேஷியல் கான்செப்ட்ஸ், கோஆர்டினேட் சிஸ்டம், ஜிஎஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் டாபிக் வந்து காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டாபிக் இருக்கு நமக்கு. காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஎஸ்க்குள்ளே தான் வந்து இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, பீப்புள், மெத்தட்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்தது ரெண்டே ரெண்டு டாபிக் தான் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பர்டிகுலர் ஜிஎஸ்க்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர், ரெண்டு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறது, ப்ரொப்ரேட்டரிங்கிறது பெய்ட் சாஃப்ட்வேர். அதுக்கு அடுத்தது டேட்டாஸை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம பார்க்க போகிற ரெண்டு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஎஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ். ஸோ அதோட நமக்கு வந்து அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ் நமக்கு தெரியும். இந்த பர்டிகுலர் மெட்டீரியல் உங்களுக்கு நான் வந்து நோட்ஸ் அமைச்சிருக்கேன், ஆல்ரெடி பிடிஎஃப்ல ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் எடுத்திருக்கிற வீடியோவில் போட்டுறேன், இந்த எடுத்திருக்க பிபிடியும் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி போட்டுறேன். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு மதியம் திரும்ப 3:00 திரும்ப லைவ் செஷன் வரும். 3:00 லைவ் செஷன் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு டாப்பிக்கும் கன்வெர்ட் பண்ணிவிடுவார். ரொம்ப ஈஸி இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் பொறுத்தவரை. உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலாக இருக்கிறதுனால வேர்ட்ஸ் புரியாமல் இருக்கலாம், டவுட் இருந்ததுனா என்கிட்ட கேளுங்க, டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அது எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி, மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனாக இருந்ததுனால இதில் நிறையா வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இதே வந்து டிஸ்கிரிப்டிவ் ஆன்சராக இருந்தாலும் எழுத முடியும். இதில் முக்கியமான க்வெஸ்சன்ஸ்னு பார்க்கும்போது கோஆர்டினேட் சிஸ்டம், காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா, ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இந்த நாலு மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுக்கப்புறம் வந்து வேறு இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு இப்போ ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ ஜிஎஸ்னா என்ன, ஸோ ஜிஎஸோட நீடு என்ன, ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ் தெரியும் எல்லாருக்குமே. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிஎஸ் அப்படிங்கிறப்ப ஜிஎஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் எந்தெந்த ஏரியாலேருந்து எப்படி எவால்வேட் ஆகி வந்துச்சு, அப்புறம் கோஆர்டினேட் சிஸ்டம், கோஆர்டினேட் சிஸ்டமோட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஜியாகிரபிக்கல் கோஆர்டினேட் சிஸ்டமில் ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜியன்லேருந்து எது வந்துட்டு மெரிடியன் லைன், எது வந்துட்டு ஈக்குவட்டோரியல் லைன், லேட்டிடியூட் லாங்கிட்யூட் பற்றி பார்த்தோம். அப்புறம் மேப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம், ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்துட்டு இதோட கண்டினியூஷன். அதுக்கு அடுத்தது ப்ரொஜெக்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் ஒரு சின்னதாக ஒரு 2 மார்க் மாதிரி அதை எடுத்துட்டு, அப்புறம் காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ் மாதிரி எடுக்க போகிறது. ஸோ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னா என்ன, என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இது திஸ் இஸ் அ பர்டிகுலர் ஆர்கிடெக்சர் டயக்ராம் ஆஃப் காம்பனன்ஸ் ஆஃப் ஜிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஜிஏஎஸ்ல ஒர்க் பண்ணுறோம்னா டேட்டாஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, ராஸ்டர் டேட்டா, வெக்டர் டேட்டா, ரிலேஷனல் டேட்டா, டேட்டா அக்விசிஷன், ஆட்ரிபியூட் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் பாக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொப்ரேட்டரி சாஃப்ட்வேர் அண்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது கமர்ஷியலாக இருக்கிறது எல்லாமே ப்ரொப்ரேட்டரி, இது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்க் ஜிஎஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜிஎஸ் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த பர்டிகுலர் செஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இதில் கன்வே பண்ணிட்டேன். இந்த டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸு இந்த ரெண்டு டாப்பிக்கு மதியம் எடுத்துருவேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் கொடுங்க, இல்லை ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதோட பர்டிகுலர் இந்த செஷன் வந்து நம்ம வந்துட்டு கன்க்ளூட் பண்ணுறோம். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா சிஏ டெஸ்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வெப் போர்ட்டலில் மார்க் ஏற்ற போகிறோம். வெப்போர்ட்டில் மார்க் ஏற்றுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களை பற்றி ப்ராப்ளம் இல்லை. சம் மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் அந்த கன்சர்ன் கிளாஸ் இன்சார்ஜை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைனில் எழுத முடியும் அப்படின்னா திரும்பவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு எழுதலாம். இல்லை முடியாது சார், எனக்கு 2 கொஷின் 3 கொஷின் கொடுத்து நான் எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன்னா அந்த மாதிரி அனுப்புங்க. பட் எல்லாமே 2-3 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் 21க்குள்ளே வந்து வெப்போர்ட்டல் மார்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். போர்ட்டல் 2 அண்ட் போர்ட்டல் 3 பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இன் சிஏஏ தான் நம்ம இன்டர்னல் மார்க் போடுறோம். இன்டர்னல் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து நமக்கு வந்து போன
பர்டிகுலர் ஃபைனல் இயர் பாஸ்ட் அவுட் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிங்கனாலே சிஏ டெஸ்ட்டுக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். 15 ஆல்ரெடி எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஜிஎஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணிருக்க மாட்டீங்க. 15 க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 க்வெஷ்சன்ஸ், மொத்தம் 20 க்வெஷ்சன்ஸ் தான். இதுக்கு 15 மார்க், அதுக்கு 10 மார்க், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூ. Thank you.